வணக்கம், ஜிகே வித் ஜிகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். இந்த வீடியோல ரெண்டு விதமான ஆப் பார்க்க போறோம். ஒரு ஆப்லோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரெடிட் ஸ்கோரும் தேவையில்லை, கிரெடிட் கார்டும் தேவையில்லைன்னு சொல்றாங்க. இன்னொரு ஆப்பை பொறுத்த வரைக்குமே 4.5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கு, நிறைய பேர் லோன் வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய்க்குள்ள பணம் தேவைப்படுச்சுன்னா அந்த ஆப்பில் ட்ரை பண்ணலாம். ஒரு பிரபலமான ஒரு ஆப் தான். ஸோ ஒரே வீடியோவில் ரெண்டு விதமான ஆப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள லைக்கை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அவ்வளோ போல வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொஞ்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தெரிய வரைக்குதுன்னா மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு பை நோ பே லெட்டர் ஆப். ஒரு லேப்டாப் வாங்கலாம்னு ஐடியா இருக்கும், சில பேருக்கு வந்து மொபைல் வாங்கலாம் ஐடியா இருக்கும், சில பொருட்கள் வாங்கலாம் ஐடியா வச்சுருப்பாங்க, ஃப்ளிப்கார்ட் எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டு இருப்பாங்க, கையில் காசு இல்லைன்னு வெயிட் பண்ணியிருப்பாங்க. அப்பேற்பட்டவங்க ஒரு இஎம்ஐ போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய எலிஜிபிலிட்டிலாம் கேட்பாங்க. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்குமே 18 வயசு நிறைமே இருந்தால் போதும், ஒரு பேன் கார்டு இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக இஎம்ஐ போட்டுக்கலாம். ஸோ அதனால் இவங்க வந்து அதுக்கு வந்து கிரெடிட் ஸ்கோர் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஈஸியாக இஎம்ஐ பொருளை வாங்கிட்டு ஈஸியாக இஎம்ஐ போட்டு கட்டிக்கலாம். அதுக்கு பெரிய விதமான எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ்லாம் அங்கே கேட்கல. ஸோ ஃபர்ஸ்ட் இது நம்ம பார்த்துக்கலாம். ரெண்டாவது ஆப்பை பொறுத்த வரைக்குமே ஒரு லோன் ஆப். உங்களுக்கு பணமாக தேவைப்படுச்சுன்னா ஒரு பர்சனல் லோனை நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். அதை பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம். இந்த பை நோ பே லெட்டர் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்மிண்ட் ஆப். இந்த ஸ்னாப்மிண்ட்டை பொறுத்த வரைக்குமே ஆர்பிஐ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி தான் இவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. கிரெடிட் கார்டே தேவையில்லை. ஒரு கிரெடிட் கார்டை வச்சு என்னென்னலாம் பொருட்கள் வாங்கி இஎம்ஐ மாற்றுவீங்களோ அது கூட ஈஸியாக மாற்றிக்கலாம் சொல்கிறாங்க. கிரெடிட் ஸ்கோரும் இதுக்கு தேவையில்லைன்றாங்க. இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா அலோஸ் கேட்குது. அலோஸ்க்கு வந்து மொபைல் நம்பர் கேட்குது. மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்த பிறகு சைன் இன் ஒரு ஆப்ஷன் வரும், அது ஓடிபி வரும். ஓடிபி நீங்கள் கொடுத்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஓடிபி கொடுத்து உள்ளே போனீங்கன்னா பெர்மிஷன்ஸ் கேட்கும். இது பை நோ பே லெட்டர் ஆப்ன்றதுனால பெர்மிஷன்ஸ்லாம் ஒரு தடவை படிச்சுக்குங்க. அக்செப்ட்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும், அது இங்கே கொடுத்த பிறகு அலோஸ்னு ஆப்ஷன் வரும். அலோ நீங்கள் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அன்லாக் டு கெட் அப் டு 1 லேக் அவங்க கொடுத்துருக்காங்க. கெட் லிமிட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சைன் இன் வித் கூகுள்னு ஆப்ஷன் இருக்கும். அதான் பெஸ்ட்டு, நீங்கள் அதை கிளிக் பண்ணிடுங்க. கூகுளில் உங்களுக்கு இமெயில் இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்ம் யுவர் டீட்டெயில்ஸ் போட்டு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்குது. அதனால் அந்த கூகுளில் இமெயில் ஐடி போட்டிங்கன்னா அது நேமும் அழகாக ஆட்டோமேட்டிக்காக அதை டிடெக்ட் பண்ணிக்கும். கீழே நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா வி ஜஸ்ட் நீட் எ ஃபியூ டீட்டெயில்ஸ் போட்டு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பேன் கார்டு நம்பர் கேட்குது, இமெயில் ஐடி கேட்குது, பின்கோடு கேட்குது, அவ்வளோதான். வேறு எதுவுமே பெருசாக கேட்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் நீங்கள் சேலரி பர்சனாக செல்ஃப் எம்ப்ளாயர் கேட்குது, மேலாக ஃபீமேலாக கேட்குது, டேட் ஆஃப் பர்த் கேட்குது. நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்த பிறகு நோ காஸ்ட் இஎம்ஐ, நோ ப்ரீ க்ளோஷர், நோ அப்ளிகேஷன் ஃபீஸ். அது சில பேர் லோன் வாங்கிடுவாங்க, டக்குன்னு கட்டணும்னா அதுக்கு அதாவது ப்ராசஸ் ஃபோர் க்ளோஷர் சார்ஜஸ் போடுவாங்கன்னு நிறைய விதமான சொல்லுவாங்க இல்லையா, இவங்க அதெல்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் இஎம்ஐ அவ்வளோதான். உங்களுக்கு பொருட்கள் வேணுமா ஈஸியாக வாங்கிக்கிங்க, இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணி கட்டிட்டு போயிட்டே இருங்க, பணம் வந்துச்சா டக்குன்னு அதை கட்டி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்படி தான் அவங்க ஈஸியாக அவங்க கொடுக்குறாங்க. இது ஸ்னாப்மிண்ட்டை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டி பெஸ்ட்டாக சொல்லுங்க. இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் இவ்வளோ சேலரி இருந்தால் தான் உங்களுக்கு இது லோன் கிடைக்கும் அப்படிலாம் எதுவுமே இவங்க சொல்லலை. 18 வயது நிரம்பி அனைத்து இந்திய குடும்பம் லோன் கிடைக்கும் சொல்கிறாங்க. பேன் கார்டு இருந்தாலே போதும் சொல்கிறாங்க. இவங்க இஎம்ஐ போட சொல்கிறாங்களே, இதுக்கு சார்ஜஸ் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் நீங்கள் வாங்கிட்டீங்க, அது இங்கே இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் 1,800 ரூபா போடுவாங்க. இஎம்ஐ ஒரு 5 மாதம் இஎம்ஐ பிரித்து வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். வட்டியை பொறுத்த வரைக்குமே 34% பர் மந்த் அப்படி அந்த வயசில் போடுவாங்க. மந்த்லி நீங்கள் 8,694 ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் இஎம்ஐ போட்டது 40,000 ரூபா ஒரு பொருளாக இருக்கும். மொத்தமாக நீங்கள் கட்டி முடிக்கும்போது அசல் வண்டி ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா 43,470 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. ஸ்னாப்மிண்ட் ஆப்பை பொறுத்த வரைக்குமே ப்ளஸ் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா பேன் கார்டு மட்டும் போதுன்ட்டாங்க. ஆதார் கார்டு தேவையில்லை, சேலரி ஸ்லிப்புக்கு தேவையில்லை, பேங்க் ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ ஒரு லேப்டாப்போ ஒரு ஃபோனோ அல்லது ஏதாவது ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வாங்குறதா இருந்தால் ஈஸியாக பொருட்களை வாங்கி இஎம்ஐ பிரித்து கட்டி கொள்ள முடியும். மைனஸ் அப்படி எடுத்துட்டிங்கன்னா வட்டி அதிகம், அவங்க செக் பண்ணிக்கோங்க. ப்ராசஸிங் ஃபீஸு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நல்ல ஒரு ஸ்டார் ரேட்டிங் இருக்குது, அதனால் ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் பொருட்கள் வாங்குறதா இருந்தால் ஒரு தடவை போய் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஆப்பை பார்த்தீங்கன்னா ஒரு லோன் ஆப். இந்த லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே ஒரு பிரபலமான ஒரு ஆப் தான். உங்களுக்கு 5,000 ரூபாயிலேருந்து 5 லட்சம் வரைக்குமே உங்கள் லோன் தராங்க. இந்த ஆப்போடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசென்ஸ் ஆப். பேயூ ஃபைனான்ஸ் பிரைவேட் லிமிடெட் இவங்க தான் இந்த ஆப்போடைய ஓனர்ஸ். இவங்களோட பார்ட்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 பேர் சொல்கிறேன், ப்ரோட்டால் இந்தியா பிரைவேட் லிமிடெட், எஸ்டிபி ஃபைனான்ஸ், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இவங்களாம் இவங்களுடைய பார்ட்னர். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனால் பார்த்தீங்கன்னா
சூஸ் லாங்குவேஜ் கேட்கும், நீங்க இங்கிலீஷ் தெரிஞ்சிருங்க, கெட் ஸ்டார்ட் ஆப்ஷன் இருக்கும், மொபைல் நம்பர் கேட்கும், கண்டினியூ நீங்க கொடுத்த பிறகு போட்டு சில பர்மிஷன்ஸ் கேட்கும், ஆப் அக்கௌண்ட் பர்மிஷன்ஸ் கேட்கும், அதை கொடுத்த பிறகு அக்ரி ஒரு ஆப்ஷனுக்கும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஐந்து விதமான அலோஸ் கேட்கும். இந்த ஐந்து விதமான அலோஸ் நீங்க கொடுத்த பிறகு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும், பேன் கார்டு என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே கொடுத்துருங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்கும், ஜென்டர் மேலா ஃபீமேலா கேட்கும், எம்ப்ளாய்மெண்ட் டைப் சேலரி பர்சனல் செல்ஃப் எம்ப்ளாயா கேட்குது, கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கீழே உங்களோட டேக்கம் சேலரி கேட்குது, பேன் கார்டு நம்பர் கேட்குது, ஆதார் கார்டு நம்பர் கேட்குது, சேவ் அண்டு கண்டினியூ கொடுத்த பிறகு கேஒய்சி டீட்டெயில்ஸ் ஆதார் கார்டு பேன் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க, பட் உங்களுடைய லிமிட்டை வச்சு தான் அது சூஸ் பண்ணுவாங்க. 50,000 மேலே உங்களுக்கு சேங்ஷன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதுக்கப்புறமா கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம்னு ஆப்ஷன் அவங்க கொடுக்குறாங்க. ரீபேமெண்ட்டுக்காக உங்களுடைய பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்க வேண்டியிருக்கும், ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த லோனை நீங்கள் வாங்கிட்டீங்க, இதை எப்படி நான் திரும்ப செலுத்துறது பார்த்தீங்கன்னா, ஆட்டோ டெபிட் பண்ணுறதுக்காக என்ஏசிஏ சொல்லக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக ஒரு எஸ்எம்எஸ் வரும், அந்த எஸ்எம்எஸ்ல உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் போட வேண்டியிருக்கும், ஓகே நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இல்லை லோன் வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 21 வயதுலேருந்து 60 வயதுடைய அனைத்து இந்திய குடிமக்கள் தருவதாக சொல்கிறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்குமே 25,000 மேலே உங்களுக்கு சேலரி இருக்கணும் அவங்க சொல்கிறாங்க. கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 700 மேலே இருக்கணும்னு சொல்கிறாங்க. நல்ல கிரெடிட் ஸ்கோராக இருந்தால் உங்களுக்கு நல்ல அமௌண்ட் கிடைக்கும், அதை 5 லட்சரூபா கேட்டீங்கன்னா 5 லட்சரூபா நறுக்கணும் கிடைக்கும், நல்ல கம்மியான வட்டியிலே அது அவங்க சொல்கிறக்கூடிய வட்டியிலே கிடைக்கும். இன்கேஸ் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் குறவாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு போடக்கூடிய வட்டி அதிகமாக இருக்கும், கிடைக்கிற அமௌண்ட்டும் கம்மியாக தான் கிடைக்கும். எவ்வளோ வட்டி போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்சரூபா நீங்கள் லோன் வாங்குறீங்க, 2 வருஷம் அதாவது 24 மாதம் அது இஎம்ஐ பிரித்து கட்டுறீங்க, 3% பர் ஆனம் வந்து வட்டி போடுறாங்க வச்சுக்கோங்க, 3%லாம் ரொம்ப கம்மி. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறாங்க, ப்ராசஸிங் ஃபீஸ் 3,000 ரூபா போடுவாங்க மொத்தமாக. இந்த பேசன்ஸ் ஆப்பில் நீங்கள் அந்த வாங்கக்கூடிய இந்த 1 லட்சரூபாய்க்கு வட்டி எவ்வளோ கட்டி முடிச்சிருப்பீங்க பார்த்தீங்கன்னா, 132,297 ரூபா நீங்கள் கட்டி முடிச்சிருப்பீங்க. பேசன்ஸ் ஆப்பை பொறுத்த வரைக்குமே 4.5 ஸ்டார் ரேட்டிங் இருக்குது, நல்ல ஒரு ரிவ்யூ. நீங்கள் எவ்வளோ ஸ்க்ரால் பண்ணாலும் அந்த ஆலில் போயிட்டு எவ்வளோ விதமான ஸ்க்ரால் பண்ணாலும் நெகட்டிவான பார்க்க முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் கிரிட்டிக்கலில் போய் செக் பண்ணும்பொழுது நெகட்டிவ் அப்படி பார்க்கும்போது சில பேருக்கு லோன் கிடைக்கல, என்ன ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள ஆதார் கார்டு பேன் கார்டு இணைக்காமல் வச்சுருக்காங்க, பேரில் மிஸ்டேக் இருக்குது, இதனால் கூட அவங்களுக்கு லோன் கிடைக்காம போயிருக்கலாம். அவங்களும் அந்த ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க, எனக்கு சரியாக கிடைக்கல, கஸ்டமர் கேர்லாம் கால் பண்ணுறாங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்குறாங்க, அப்ளோட்லாம் பண்ண சொல்கிறாங்க, எல்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு எங்களுடைய கம்பெனியுடைய பாலிசி படி உங்களுடைய ப்ரொஃபைல் இல்லாததுனால உங்களுக்கு லோன் தருவது இல்லைன்ட்டு மெசேஜ் போட்டுடுறாங்கன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் பாசிட்டிவ் அப்படி இல்லை, நிறைய பேர் கிடச்சிருக்கு, அதுதான் உண்மை. கிரிட்டிக்கல் வந்து 2-3 பேர் சொல்லி தான் இருக்கிறாங்க, வட்டியும் அதிகமாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் 2 விதமான ஆப்பை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். சில பேருக்கு பொருட்கள் வாங்கணும்னு இருக்கோம், அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படும், கையில் பைசா இருக்காது, அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்காது, சேலரி ஸ்லிப் இருக்காது, ஆதார் கார்டு கூட இருக்காது, ஆனால் பேன் கார்டு மட்டும் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஸ்னாப்மிண்ட்ல ட்ரை பண்ணலாம், அந்த ஆப்பில் அது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, வட்டி அதிகமாக தான் போடுறாங்க, நீங்கள் ஒரு ட்ரை பண்ணலாம். எனக்கு லோன் வேணும் பாஸ் நம்பகமான ஒரு ஆப் இருக்கா பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசன்ஸ் ட்ரை பண்ணலாம், பேசன்ஸ் ஆப்பில் ஈஸியாக லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், அதை நம்ம கவனமாக இருக்கணும், வட்டி அதிகமாக தான் போடுறாங்க, ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமாக தான் போடுறாங்க. இந்த 2 ஆப்லேயும் நீங்கள் வாங்கும்பொழுது டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸை படிச்சுக்கோங்க, ஏன்னா டேர்ம் அண்ட் கண்டிஷனில் போடக்கூடிய இஎம்ஐ டீட்டெயில்ஸில் கவனமாக இருக்கணும், அது எவ்வளோ இஎம்ஐ பிடிக்கிறாங்க, ஒரு நாள் மிஸ் ஆனால் கூட அதிகமான வட்டி போக வாய்ப்பு இருக்குது, அதனால் ஒரு தடவை பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜமாக நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிரோஜமாக மற்ற வீடியோ மறுபடியும் பார்க்கலாம் போல.